ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்னிங் கான்ஃபிடென்ட்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது CBSE மேக்ஸ் செவன்த் ஸ்டாண்டர்டில் integersல exercise 1.1ல ஒன் பாயிண்ட் ஒன்றில் செகண்ட் சம் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம்மும் இன்ட்ரொடக்ஷனும் பார்த்துட்டோம் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இன்னக்கு பாசிட்டிவ் மார்க்ஸ் ஆர் கிவன் ஃபார் கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் ஆர் கிவன் ஃபார் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் ஒரு கொஸ்டின் நடத்துகிறாங்க அதில் வந்து பாசிட்டிவ் மார்க்ஸ் கரெக்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கெலாம் பாசிட்டிவ் மார்க்கும் தப்பாக இருக்கிற ஆன்சர்ஸ்கெல்லாம் வந்து நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க இஃப் ஜாக் ஸ்கோர் இன் ஃபைவ் சக்ஸசிவ் ரவுண்ட்ஸ் வேர் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் டென் ஃபிஃப்டீன் அண்ட் டென் ஜாக்ஸோட ஸ்கோர் வந்து அஞ்சு அடுத்தடுத்த ரவுண்டில் வந்து இந்தந்த ஸ்கோர்ஸாக இருந்ததுன்னா இந்தந்த ஸ்கோர்ஸாக இருக்குது வாட் வாஸ் இஸ் டோட்டல் அட் த எண்ட் எண்ட் ஆஃப் த அந்த குவிஸ் முடியும் போது அவருக்கு எவ்வளோ வந்து மொத்த டோட்டல் வாங்கியிருப்பார் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் வாங்க பண்ணியிருப்பாருன்றதை கேட்குறாங்க ரொம்ப ஈஸி தான்ப்பா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இங்கே இருக்கிறத ஜாக்கோட ஸ்கோர்ஸை எழுதிக்கோங்க ஃபைவ் சக்ஸஸிவ் ரவுண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் வந்து ஒரு டோட்டல் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் ரவுண்ட் இப்போ ஒரு கேம்ஸ் நடத்துகிறோம் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ அந்த மாதிரி தான் செக் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ரவுண்ட் ஒனில் வந்து ஒரு ஒரு மார்க் எடுத்திருக்கீங்க அப்புறம் ரவுண்ட் டூவில் வந்து ஒரு டூ மார்க் எடுத்துருக்கீங்க ரவுண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா டோட்டல் கேட்டால் என்ன பண்ணுவீங்க த்ரீ ப்ளஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ஸோ சிக்ஸ் மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுவீங்க அதே தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம் இங்கே கொடுத்துருக்குற மொத்தத்தையும் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் டோட்டல் ஸ்கோர் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் ஆட் தான் பண்ண போகிறோம் டோட்டல் ஸ்கோர் ஆஃப் ஜாக் எண்ட் ஆஃப் எண்டில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நம்ம அப்படி எழுதியிருக்கோம் இங்கே ஆடு டோட்டல்னு கேட்டிருக்கறனால நம்ம ஒவ்வொரு நம்பருக்கு இடையிலையும் ப்ளஸ் சைன் போட்டிருக்கோம் சரி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படியே போட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியும் ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தது அப்படின்னா மைனஸ் ஃபைவ் அதே மாதிரி ப்ளஸ்ஸும் மைனஸும் இன் டூ மைனஸ் மைனஸ் டென் தென் ப்ளஸ் சைன் அப்படியே போட்டுக்கோங்க ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டென் போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸில் இருக்கிற நம்பர்ஸாக முன்னாடி எழுதிப்போம் கொஞ்சம் கவுண்ட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ 25 ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டின் ப்ளஸ் டென்னு அதாவது இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துட்டேன் நெகட்டிவ் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் மைனஸ் டென் மைனஸ் மைனஸ் ஃபைவ் இங்கே கொண்டு போயிடுறேன் ஸோ இதை ஆட் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஸோ மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னப்பா பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் ஸோ மைனஸ் ஃபைவ் மைனஸ் டென் ஃபிஃப்டீன் வரும் இங்கே நான் வந்து மைனஸ்க்கு மைனஸ் சைன் தான் ஸோ பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபிஃப்டீன் மை ஃபிஃப்டி மைனஸ் ஃபிஃப்டீன் நமக்கு தேர்ட்டி ஃபைவ் கிடைக்கும் பிக்கர் நம்பர் சைன் என்னப்பா பாசிட்டிவ் ஸோ ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஸோ ஜாக்கோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா எண்டில் ஸ்கோர் அட் எண்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் எடுத்திருப்பாரு ஓகேவாப்பா ஸோ செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சைன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கற நம்பருக்கு நடுவில் டோட்டல்னு கேட்டனால ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன் வந்தால் ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்தால் மைனஸ் சைன் ஸோ இந்த நம்பர் அப்படியே எழுதியிருக்கேன் திருப்பியும் ப்ளஸும் மைனஸும் வந்தால் மைனஸ் சைன் அந்த நம்பர் எழுதியிருக்கேன் தென் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஒன்றா கொண்டு வந்துட்டேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அவ்வளோதான் பை இதை வந்து மைனஸ் பண்ணி ஆன்சர் போட்டிருக்கேன் மைனஸில் கிரேட்டர் நம்பர் சைன் எனவும் அதை எழுதியிருக்கேன் அவ்வளோதான் செகண்ட் சம் தென் தேர்ட் சம் பார்த்துடலாம் ஸ்ரீநகர் அட் ஸ்ரீநகர் த டெம்பரேச்சர் வாஸ் மைனஸ் ஃபைவ் டிகிரி ஆன் மண்டே அண்ட் தென் இட் ட்ராப்டு டிராப்புடுன்னா மைனஸ் பண்ணுப்பா சப்ராக் பண்ணுன்னு அர்த்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ ட்ராப்டு பை டூ டிகிரி ஆன் டியூஸ்டே ஸ்ரீநகரில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மண்டே எனக்கு வந்து மைனஸ் ஃபைவ் டிகிரி சென்டிகிரேட் இருக்குது மண்டே டியூஸ்டே எனக்கு அது என்ன ஆயிருக்குன்னு அது ரெண்டு டிகிரி வந்து மைனஸ் ஆயிருக்கு ஸோ வாட் வாஸ் த டெம்ப்ரேச்சர் ஆஃப் ஸ்ரீநகர் ஆன் ட்யூஸ்டே அப்போ ட்யூஸ்டே வந்து டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும் ஸ்ரீநகரில் கேட்டிருக்கான் ஒரு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் வெனஸ்டே அன்னைக்கு ஆன் வென்னஸ்டே இட் ரோஸ் பை ஃபோர் ஃபோர் டிகிரி இஃப் ரோஸ் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் டிராப்புட்னா டிக்ரீஸு ரோஸ்னா இன்க்ரீஸு ஃபோர் பை ஃபோர் டிகிரி ஸோ அப்போ வாட் வாஸ் த டெம்பரேச்சர் ஆன் திஸ் டே அப்போ வந்து வென்னஸ்டேயில் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் ஆன் மண்டே அட் ஸ்ரீநகர் எவ்வளோ பார்க்கு மைனஸ் ஃபைவ் டிகிரி இருக்குது ஸோ அதை எழுதிக்கோங்க தென் டெம்பரேச்சர் ஆன் டியூஸ்டே அட் ஸ்ரீநகர் இஸ் ட்ராபுடு பை டூ டிகிரி ஸோ ஆல்ரெடி இருக்கிற மைனஸ் இந்த ஃபைவ் டிகிரியில் எவ்வளோ ட்ராப் ஆகிருக்கு ஸோ மைனஸ் டூ டிகிரி ட்ராப்னு நான் சொன்னேன் டிக்ரீஸ் ஸோ மைனஸ் டூ டிகிரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மைனஸ் இன்ட்டு ம மைனஸும் மைனஸும் வந்ததுன்னா ஆட் பண்ணுவோம் செவன் டிகிரி மைனஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் சைன் ஸோ மைனஸ் செவன் டிகிரி ஓகேவாப்பா தென் இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆன் வென்னஸ்டே எவ்வளோ கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம டியூஸ்டே கண்டுபிடிச்சாச்சு தென் வென்னஸ்டே கண்டுபிடிக்க போகிறோம் வெனஸ்டே வந்து அதே தான் ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் ஆன் டியூஸ்டே ஓடது எழுதிக்கணும்

டியூஸ்டேயோடய வேல்யூ இது வந்து டெம்ப்ரேச்சர் டெம்ப்ரேச்சர் ஆன் டியூஸ்டே ஓகேவாப்பா டெம்பரேச்சர் ஆன் டியூஸ்டே நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு ஸோ மைனஸ் செவன் டிகிரி அண்ட் மைனஸ் த்ரீ டிகிரி சென்டிகிரேட் இது ஒன்றும் இல்லை ஏற்கனவே கொடுத்துருக்க ஸ்ரீநகர் அப்படி எழுதியிருக்கோம் அவன் வந்து டிராப் ஆயிருக்கு டியூஸ்டே அன்னைக்கு இதை விட வந்து ரெண்டு டிகிரி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னனால நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு மைனஸ் இன்டூ மைனஸ் தான் உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் தான் பண்ண போகிறோம் மைனஸ் மைனஸ் சைன் வந்தால் ஸோ இந்த மைனஸ் சைனை இங்கே போட்டுடுறோம் இது மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ டியூஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம் வெனஸ்டேக்கு அவன் என்ன கொடுத்துருக்கான்னா டியூஸ்டேவை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர் டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கான் ஸோ டியூஸ்டேக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை ஃபோர் டிகிரியோட ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மைனஸ் இன்டூ ப்ளஸ் தான் நம்ம மைனஸ் ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம் மைனஸ் பண்ணி ஏன்னாச்சி எப்போவுமே சைன் என்ன சைன் போடணும் பிக்கர் நம்பர் சைன் ஸோ மைனஸ் த்ரீ டிகிரி அவ்வளோதான்ப்பா உங்களுக்கு இது புரிஞ்சு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்ஸு இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஒபா பாய்